வந்து தள்ளி பாக்குறான். நாங்க வந்து இனிமேல் பண்றீங்களா, அதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம். சம்பவம் நடக்குது, சம்பவத்தை திட்டமிட்டு நடத்துற சம்பவத்தின் காரணமான ஏன். ஆனா நீங்க நாலு பேர் மேல மட்டும்தான் அவனை தான் அர்ப்பிச்சிருக்கீங்க. முக்கிய குற்றவாளி என்ன, எந்த சமூகம், இந்த சமூகம் மட்டும் இல்ல, குறிப்பாக வன்னியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்க அங்க பயன். காவல்துறை அதிகாரிகளை ஒரு தளத்தை செட் பண்ணி கொடுங்க, நீங்க தான் எங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நீங்க தான் வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிற, அப்ப நீங்க தான் சொல்லணும். எப்ப அவங்களுக்காக பணி செஞ்ச திமுகவுக்கு எல்லாரும் அடிக்கிறான், இப்ப சொல்ல போல திமுகவாரும் சேர்ந்து அடிக்கிறான். என்ன இது ஒரு அரசியல் அநாகரிகம்? தலைவர் கலைஞர் இருந்தப்ப இந்த சம்பவம் நடந்ததா, அல்லது பெரியார் இருந்தப்ப இந்த சம்பவம் நடக்கும்படி கும்பலை நடவடிக்கை தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, காவல்துறையை எடப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விழுவனூர் பகுதியைச் சேர்ந்த தலித் அருந்ததி அப்பாவிகள் மீது வன்னியர் சமூகத்தின் சில ரவுடிகள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களை சாதி பெயர் சொல்லி திட்டி உயிர் நாடியில் எட்டி உதைத்து அவர்களை அடித்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை கேட்டு அப்பகுதி மக்கள் பெரியவர்கள் அங்கே உடனடியாக சென்று விசாரித்திருக்கிறார்கள். விசாரிக்கும் பொழுது அந்த பெரியவர்களும் வயது கூட பார்க்காமல் அடித்து துன்புறுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை குறித்து இன்றைக்கு எல்லா ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சி தோழர்களோடு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அருந்ததர்கள் பெரும்பாலும் எல்லா இடங்களிலும், திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் சில பகுதிகள், எல்லா இடத்திலும் தாக்கப்பட்டு வருகிறார்கள். இது தமிழக அரசுக்கு கவனம் கொண்டு போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கண்டன போராட்டத்தை நடத்த